अस्मदुभ्यो नम हर ओशक् विष्णुभासा आुषस्वशिविष्ट हम वर्धंतु वा सुष्टुतोगिरो मे हूय पात स्वस्ति सदा नरि ओ श्रीमान वेंकनाथार्य कविताकिकसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुचार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् संयज्ञाय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय நம சர்வேபா பிராட்டியை பற்றி சரித்திரத்தை சொல்லுவதற்காக ஆரம்பித்திருக்கிறார் ஹியாதி மூலமாய் பிருகுவுக்கு புத்திரியாக அவதரித்தாள் சொன்னவுடனே பராசர மகர்ஷியினுடைய இந்த வார்த்தையை கேட்டு மைத்ரேயர் பிருகு கியாத்திடத்திலே கே அவதரித்தாள் அப்படிங்கிறதான விஷயம் இதுவரைக்கும் இல்லாததாய் கேள்விப்படாததா இருக்கே அவள் பால் கடலிலே தோன்றினாள்ங்கிறதாகத்தானே நாம் கேட்டிருக்கிறோம்னு சொன்ன உடனே அந்த பிராட்டியினுடையதான மகா மகாத்மியத்தையும் எம்பெருமானை அவள் விட்டிராதவள் என்கின்றதான தன்மையையும் அவள் தம்பத்திகளாக அவர்கள் ரெண்டு பேருமே இருந்து லோக்கத்தை அனுகிரகிக்கிறார்கள்ங்கிறதான காரணத்தினால பராசர மகர்ஷி சாதிக்கிறார் ஸ்ரீ பராசராக பதினேழாவது ஸ்லோகம் எட்டாவது அத்தியாயத்தில் நித்யி வைஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோஹோ விஷ்ணுஸ்ததைவேயம் த்விஜோத்தமா எப்பெரு எப்படியானால் எம்பெருமான் நித்யனோ எப்படியானால் எம்பெருமான் ஜெகத் பிதாவாக ஆகின்றானோ எம்பெருமானுக்கு எம்பெருமான்கிறதான பிரம்மத்துவம் ஏற்பட்டது எவளாலேயோ எவளோடு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலேதான் எம்பெருமானுக்கு அத்தனை விதமானதான மேன்மையும் ஏற்பட்டிருக்கின்றதோ சகல பிரகாரத்தினாலேயும் எம்பெருமானுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எவள் இருப்பாளோ அப்படிப்பட்டதான பிராட்டி அவளுடையதான சரித்திரம் அதனால் அவள் இங்கே வந்து அவதரித்தாள் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது கேள்விப்பட்டிராதது மாதிரி இருக்காம் நித்யை வைஷா ஜெகன் மாதா ம ஜகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திரிஜோத்தமா அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி இப்போ அவா ரெண்டு பேரும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்ங்கிறத காண்பிக்கிறார் அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி பெருமாள் அர்த்தமாக இருக்கிறான் இவள் சொல்லாக இருக்கிறாள் பிராட்டி சொல்லாக இருக்கிறாளாம் பெருமாள் அர்த்தமாக இருக்கிறான் ஏன்னர் வாணி ஸ்திரீலிங்க சப்தம் அர்த்தம் சாதாரணமாகவே சொல்லையும் அதனுடைய பொருளையும் பிரிக்க முடியாது வாகர்த்தாவிவ சம்பிருத்தவுன்னு காளிதாசனும் சொன்னார் சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது அதில் வாக்கு அர்த்தம்னு காளிதாசன் சொன்னார் வாக்கு ஸ்திரீலிங்க சப்தம் அர்த்தங்கிறது புல்லிங்க சப்தம் இங்கே புல்லிங்க சப்தமானதான அர்த்தங்கிறது பெருமாள் அப்படின்னா அவோ வாணி இப்போ விவ சம்பிர்த்தம்னு காளிதாசன் சொன்னார்னா அதுக்கு காரணம் மூல காரணம் இங்கே இருக்கக்கூடியதான இந்த பிரயோகம்தான் அவர் விஷ்ணு விஷயத்திலேயும் பிராட்டி விஷயத்திலையும் காண்பித்ததை தன் இஷ்ட தேவதையானதான சிவன் விஷயத்திலையும் பார்வதி விஷயத்திலையும் அவர் எடுத்துண்டார் சுவாமி தேசிகன் திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னார் திரு உரையாய் வாணி தாம் பொருளாய் நிற்பார் அப்படி இருக்கக்கூடியவர்னு அப்போ திரு உரை வாணி ஸ்ரீஹி அர்த்தோ விஷ்ணு தாம் பொருள் அப்படி இருக்கக்கூடியது அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி அடுத்தது நீதி ரேஷா நயோ ஹரிஹி நீத்திகிங்கிறதான ரூபத்தில் பிராட்டி இருப்பாளானால் நியயம் நயம் நியாயங்கிறதான விஷயத்தில் எம்பெருமான் இருக்கிறான் அந்த ரூபத்தில் எம்பெருமான் இருக்கிறான் நீ திரேஷா நயோஹோ ஹரிஹி போதோ விஷ்ணுரியம் புத்திஹி இவள் புத்தியாக இருக்கிறாள் பெருமாள் போதமாக இருக்கிறான் போதம்னா ஞானம் ஒரு விஷயத்தில் புத்தி என்ன பண்ணி கொடுக்கணும்னா ஒரு இப்போ பானையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பானையை கண்ணு கிரகிக்கிறது இல்லை ஏதோ ஒரு இந்திரியம் கிரகிக்கிறது கிரகித்த உடனே அயம் கட்டாகங்கிறதான ஒரு போதம் வருது ஒரு ஞானம் வருது இப்போ இது அந்த புத்தி கிருத்தமானது புத்தி இல்லைன்னா அது இல்லை அந்த புத்தியை கொண்டிருக்கக்கூடியதாக ஒருவனை ஆக்கக்கூடியது அப்போ போதம் கொண்டவனாக புத்தி ஆக்கிறது அப்போ பெருமாளை போதம் ஞானம் அப்படிங்கிற ஆக்காரத்தை ஆக்கக்கூடியது புத்தி இவள் அப்போ புத்தியாக இருக்காள் போதோ விஷ்ணுரியம் புத்திஹி தர்மோ சௌ சத்கிரியாத்வியம் எங்கே சத்கிரியா இருக்கோ நல்ல செயல்பாடுகள் இருக்கோ அந்த இடத்துல தர்மம் இருக்குது சாதாரணமாக தர்மத்துக்கு என்ன லக்ஷணம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதா அதனால தான் இங்கிலீஷ்காரால் தர்மத்துக்கு சரியான வார்த்தைகளை தேடி பார்த்தா கிடைக்கல இன்னும் தர்மங்கிறதுக்கு இட்டாலிக்ஸ்லேயே அவள் திஹெச்ஏர் எம்ஏன்னு போட்டா ஏன்னா அவளுக்கு தனி வார்த்தை கிடைக்கல பின்னாடி அவளுடையதான டிக்ஷனரியிலேயே தர்மா அப்படின்ற வார்த்தையை எடுத்துன்னு வந்துட்டாள் இட் இஸ் இன்ட்ரான்ஸ்லேட்டபுள் அதுக்கு டிரான்ஸ்லேஷனே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஏன் இது அப்படி ஆச்சுன்னா மனு சொல்லும் பொழுது தசகம் தர்ம லக்ஷணம் அப்படின்னு ஒரு பத்து விஷயங்களை சொல்லி இந்த பத்தும் தர்மம்னு சொன்னார் ஆனால் இந்த பத்து தான் அவர் சொல்லி இருக்கக்கூடியதான அந்த பத்து தான் தர்மம்ங்கிறது இல்லை அதற்கு மேலேயும் கூட தர்மம்ங்கிறது இருக்குங்கிற காரணத்தினால இந்த பத்து எல்லாமே உபலக்ஷணமாக இருந்து மற்றவற்றிற்கும் சேருகின்றதுங்கிறதாக அந்த ஸ்லோகத்துக்கு மனுவினுடைய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம் தசகம் தர்ம லட்சணம் அப்படின்னு பின்ன எது தர்மம் அப்படின்னா இதுதான் தர்மம்னு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் தர்மம் இருக்குது சூக்ம பரம துர்கேயா சதாம் தர்ம ப்ளவங்கமானு ராமன் வாலியை பார்த்து சொல்லும் பொழுது தர்மத்தினுடையதான தன்மை ரொம்ப சூக்மமானதுன்னு சொன்னார் ஸ்தூலமாக இப்படி இருந்தால் தர்மம்னு சொல்லிட முடியாததான் அது ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மனுஷருக்கு ஒரு வேளைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரியான காலத்துக்கு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அதுவே இன்னும் கொஞ்சமாக அதே ஆசாமிக்கு இன்னொரு இடத்துல அது இருக்க வேண்டியதான அவசியம் இல்லை இப்போ ஆபத் தர்மம் அப்படின்னு கூட ஒன்று வச்சுருக்கோம் ஆபத் தர்மம்னா ஆபத்து வேளையில் ச ச அதாவது பிராணான் ரக்ஷே தனி ரபி அப்படின்னு பிராண ரக்ஷணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இங்கே ஆபத் தர்மத்தையே எப்பொழுதுமே அனாபத் காலத்திலேயும் கூட பண்ணிக்கலாமான்னா அது பண்ணக்கூடாது அப்போ தர்மத்தை இதுதான் தர்மம்னு அடித்து சொல்லிட முடியாது இல்லது இதுதான் தர்மமாக இருக்கக்கூடியது மாத்திரம்னு அது வேலையோ மனுஷியனோ அவனுடையதான ஆச்சாரமோ அவனுடைய சீலமோ வயசோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இப்போது தர்மத்தை பற்றி அவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட முடியாதுங்கிறதான் அப்போது ஒருத்தர் சொன்னார் தர்மம்னா என்னன்னார் அவர் சொன்னார் எதை நாலு பேர் கெதிர வெளிப்படையாக சொல்லிட முடியுமோ அது அதர்மம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னர் ஏன் ஒரு காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பொழுது நம்ம மனதுக்கே சர்ச்சையாக வருது அப்படின்னா உடனே அதை எப்படி நாம் நிச்சயம் பண்ணிக்கிறதுனார் எந்த இடத்துல எந்த காரியத்தில் அவசியமாக இதை நாம் பண்ணின பிறகு இதை இப்படி பண்ணோம்னு நாலு பேருக்கு எதிர உத்கோஷம் பண்ணிக்கொள்ள முடியறதோ அது அதர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா தர்மமாக இருக்கக்கூடியதை நாலு பேருக்கு எதிர சொல்லிடணும் அதர்மமாக இருக்கக்கூடியதான் நாலு பேருக்கு எதிர சொல்லிக்க முடியாமல் போயிடும் அதனால் எந்த ஒன்றுமே அப்போ தர்மத்துக்கு லட்சணம் சொல்ல வந்தபொழுது கூட அதர்மமாக எது இல்லை அப்படிங்கிறத சொன்னார் ஓ யாரோ ஒரு பெரியவர் சொன்னார் அதனால் தர்மங்கிறது வந்து இனதுதான்னு சொல்லிட முடியாதான் அதனால் தர்மோசம் அப்போ தர்மம் வரணும்னா என்னடானார் சத்கிரியாக இருக்கணும் அதனால தான் நாம் வந்து தர்ம பத்னி அப்படின்னு சொல்கிறோம் அவளோட சேர்ந்து இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தர்மமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த கிரியைகள் எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே கிரியாக்கள் எல்லாமே சத்கிரியாக்களாக இருக்கும் நல்ல செயல்பாடுகளாக இருக்கும் எங்கேயுமே ஒரு பொம் நாட்டி சேர்ந்துட்டாளானால் ஒரு புருஷனினுடையதான செயல்பாடு நல்ல காரியமாக தான் இருக்குங்கிறது தான் அதுக்கு தாத்யம் அப்போ சத்கிரியா அந்த சத்கிரியாவினால் விளையக்கூடியது தர்மம் அந்த தர்மத்தினால் வரக்கூடியது நமக்கு வேண்டியதான உயர்ந்த கதி அப்படிங்கிறதெல்லாம் ஆக சக்ரியாவாக இவள் இருந்து அதில் அவனை பிரவர்த்திப்பிச்சு பெருமாளுக்கு தர்மத்துவத்தை அவனே தர்மம்னு சொன்னாலே பெருமாள் ஏன்னா ராவன் அப்படி நடந்து போரிச்சு என்ன சொல்கிறார் ஆழ் வால்மீகி அப்படின்னா இவன் தர்மம் அப்படின்னு சொன்னான் ஆனால் கிருஷ்ண விஷயத்தில் இருக்கிற பொழுது அது கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம்னுட்டா ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொன்னவர் இது சனாத்தன தர்மம்னு கிருஷ்ணனை சொல்லிட்டார் அப்போ கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவன் சனாத்தன தர்மமா அப்போ தர்மம் சாதாரண தர்மம் வேற சனாத்தன தர்மம் வேறையா ராமன் வேற கிருஷ்ணன் வேறையாங்கிறது இங்கே கேள்வி இல்லை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த பெரியவா எல்லாருமே தர்மிஷ்டார்கள் தர்மத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இவன் மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இவர் வியாசர் எழுறார் அங்கே சஞ்சயன் இருக்கான் சஞ்சயனுக்கு ஒரு பார்வை விசேஷ பார்வையை கொடுத்து அந்த யுத்தத்தை ராஜாவினுடையதான இருந்தே பார்க்க வைத்து ராஜாவுக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு அனுகிரகத்தை பண்ணார் அவனுக்கு பக்கத்திலேயே திரு திருத்தராஷ்டிரி இருக்கான் திருத்தராஷ்டிரன் இவருக்கு புத்திரனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு கண்ணில்லை அவனுக்கு கண்ணை கொடுத்து அவன் பார்க்கணுன்னா அவனுக்கே அந்த திவ்ய சக்ஷூஷை கொடுத்துருக்கலாமே அதை பார்க்கறதுக்கான ஒரு திவ்ய சக்ஷம் அதுக்கப்புறமா இவனுடையதான பிரகிருத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடியதான பிராரப்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த அந்த கண் பார்வையை போக்கறதில்லை அந்த வேலைக்கும் ஒரு திவ்ய சக்ஷுஷை கொடுத்தார் இதை எதுக்கு சஞ்சயனுக்கு கொடுக்கணும் இவனுக்கே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம் நமக்கு வரும் அவனுக்கும் வந்திருக்கு உடனே அவர் போன பிறகு கேட்குற ச சஞ்சயன் சஞ்சய் என்ன பார்த்து ஹே சஞ்சயா திருத்தராஷன் கேட்குறான் ஏடா இது உனக்கு கொடுத்துருக்கார் அதை வியாசர் எனக்கே அனுகிரகிச்சிருக்கலாமேன்னு சொன்ன பொழுது இப்போ நம்ம பெரியவாள்னா தர்மத்தின் பக்கத்தில் இருக்கிறவா எதுக்கும் பயப்படுறது இல்லை பாருங்க அதுக்காக சொல்கிறேன் அவன் சொல்கிறான் இல்லை ராஜா சொல்கிறச்சே ராஜான்னு தான் சொல்கிறான் ஆனால் என்ன சொல்கிறான் ராஜா நான் ஏமாத்து வேலை மனசில் ஒன்று வச்சின்னு இன்னும் பண்ணுறது அந்த மாதிரி திருக்கரணத்துக்கும் வேறு வேறு மாதிரி நடந்துக்கிறதுங்கிறதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை மாயாம் ந சேவே பத்ரந்தே நான் மாயாம் ந சேவே எனக்கு கொஞ்சம் கூட மாயைங்கிறதே கிடையாதுன்னு அவன் தற்போதைய பேசலை அதன் மூலமாக நம்மளுக்கு உணர்த்துறது என்னன்னார் எதிர இருக்கக்கூடியதான திருத்தராஷ்டிரனுக்கு கிடைக்காததுக்கான காரணம் என்ன பிள்ளையாகவே இருந்தாலும் கூட நார் அவன் மாயாவி மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் இருக்கிறவன் அப்போ அந்த இடத்துல தர்மம் இல்லை திருக்கரண சுத்தி இல்லை மனசிய ம மனசியக்கம் வச்சஸ்யக்கம் கர்மன் இயக்கம் மகாத்ம நாம்னு அப்படி திருக்கரணங்களும் ஒன்று கூடாது இருக்கக்கூடியது மனசு ஒன்று நினச்சதுன்னா வெளியில் பேசுறது ஒன்று செயல்கிறது ஒன்றா இருக்குங்கிறத மாதிரியானவன் பின்னா அவனுக்கெல்லாம் அனுகிரகம் கிடையாதான் அப்போ அவன் சொல்கிறான் தைரியமாக ராஜாவை பார்த்து சொல்கிறான் அவரை தான் கேட்கணும்னு நம்மளை மாதிரி இருந்தால் அவன் சொல்லியிருப்போம் அசடுகள் ஆனால் இவன் தர்மம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட பயப்பட வேண்டியது இல்லை அதனால் அவன் சொல்கிறான் மாயாம் நசேவே பத்ரம் தே அதுக்கு மேலே பத்ரம் தேன்னு சொல்கிறான் அதனால் தர்மத்தினுடையதான வீச்சு தர்மத்தினுடையதான ஒரு பலம் அதனால தான் அதுலேயும் எந்த பலம் பலம்னார் திக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் பிரம்ம தேஜஸுக்கு இருக்கக்கூடியது மற்ற எதுக்கும் கேர நிற்காது அதுக்கு முன்னாடி அவள் எவ்வளோ பெரியதான படையை வச்சிருந்தாலும் பெரிய உடம்பு வைத்து கொண்டிருந்தாலும் எதுவும் பிரம்ம தேஜஸுக்கு முன்னாடி நிற்காது அப்படிங்கிறத வால்மீ இது ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்தும் நம்ம இவருடைய சரித்திரத்திலேருந்தும் தெரிஞ்சுக்கிறோம் வசிஷ்ட விஸ்வாமித்திர சரித்திரத்திலேருந்தும் தெரிஞ்சுக்கிறோம் ஆக தர்மம் ஒரு உத்கிருஷ்டமானது அது சத்கிரியாக்களாலே தான் வெளிப்படும் அப்போ பிராட்டி ஆகிறதான சத்கிரியா பெருமாள் ஆகிறதான தர்மமாக அதனால் தர்மோ சௌ சத்கிரியாத்ரியம் சிரஷ்டா விஷ்ணு ரியம் சிருஷ்டிஹி பெருமாளுக்கு என்னென்ன பதங்களை சொன்னாலும் அதற்குரியதான ஒரு தொடர்புடையதான ஒரு அவன் தான் இருக்கான் அதுக்கு நேர் தொடர்பு இருக்கக்கூடியதாய் பிராட்டி தான் இருக்காள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் சிரஷ்டா விஷ்ணு ரியம் சிருஷ்டிஹி பெருமாள் சிரஷ்டா படைப்பவன் அப்படின்னா அந்த சிருஷ்டி சர்ஜனம் படைத்தல்ங்கிறது பிராட்டி தான் சிரஷ்டா விஷ்ணு ரியம் சிருஷ்டிஹி ஸ்ரீர் பூபிர் ஹரிஹி ஸ்ரீர் பூஹூ எப்படி பூமி பிராட்டியாக பிராட்டி இருக்கிறாள் பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியாக இருக்கிறாள் அந்த வேளையில் அவன் பூதரனாக இருக்கிறான் அவன் பூமியை தரிப்பவனாக இருக்கிறான் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான் ஞாம் இவோ க்ஷமாதான் பூமி தான் கருணையினால் அந்யாம் கமலாம் அப்படின்னு சாய்ச்சார் சுவாமி இங்கே காண்பிக்கிறார் என்ன வித்தியாசமே இல்லை ஸ்ரீதான் பூமி தேவி அப்படி ஸ்ரீ பூமி தேவி வேஷத்தில் இருக்கின்ற பொழுது பெருமாள் பூதரனாக இருக்கிறான் அந்த பூமியை உத்தரணம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் அசேஷானாங்கிறதான ஸ்ருதியினாலே பாடப்படக்கூடியதான பிராட்டியினுடையதான தர்த்தாவாக இருக்கின்றான் அதனால் பிராட்டியே பூமிதேவிதான் அந்த பூமி தேவியாக இருக்கின்ற பொழுது பூதரனாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறான் சிரஷ்டா விஷ்ணுரியம் இ சிரஷ்டா விஷ்ணுரியம் சிருஷ்டிஹி ஸ்ரீர் பூமிர் பூதரோஹரிஹி அப்புறம் சந்தோஷோ பகவான் லக்ஷ்மி ஸ்துஷ்டிர் மைத்ரேய சாஸ்வதி மைத்ரேயா இந்த லோக்கத்தில் சந்தோஷம் இருக்கிற இடத்துல துஷ்டி இருக்கும் அப்படின்னு துஷ்டி அப்படின்னா சந்தோஷம் திருப்தின்னு அர்த்தம் சந்தோஷங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நாம் லோக்கத்தில் திருப்தி மகிழ்ச்சிங்கிறதான அர்த்தத்தில் சொல்லிகிட்டுருக்கோம் அப்போ மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் துஷ்டி அப்படிங்கிறது அது ரெண்டு வேறு வேறு லிங்க பதங்கள் அதனால் பெருமாளை சந்தோஷம்னு சொல்கிறார் அறிவரப்பு புல்லிங்கமாக இருக்கக்கூடியது பெருமாள் துஷ்டி ஸ்திரீலிங்கம் அவள் அப்படின்னு ஆனால் அதில் தாத்பரியம் சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நாம் சொல்லக்கூடியதான இங்கிலீஷில் சரியான பதம் கண்டென்ட்மெண்ட் போதும் என்கின்றதான எண்ணம் அந்த போருங்கிற புத்தி வந்ததுன்னா அதாவது இருக்கிறத வைத்து கொண்டு திருப்திப்படக்கூடியதான புத்தி அதுக்கு அவர் சொல்கிறார் ஒரு ஸ்லோகம் கவிகள் காண்பித்தா பிபந்தி பவனம் நச்சதுர்பலாஸ்தே நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வைத்து கொண்டே நாம் ரொம்ப பலிஷ்டாளா நாம் உத்கிருஷ்டமானவாளாக இருக்க முடியும் அதுக்கு உதாகரணம் மூணு உதாகரணங்களை கொடுக்குறாள் முதல் உதாகரணம் பிபந்தி பவனம் நச்சதுர்பலாஸ்தே சர்ப்பங்களெல்லாம் காற்ற சாப்பிடுகின்றன அதுகள் காற்றதாக சாப்பிட்றதுங்கிறதுனால பலம் இல்லாமல் இருக்குன்னு யாராவது பக்கத்தில் போயிட முடியிறதா அதனால் சர்பாக பவ பவனம் பிபந்தி இருந்தாலும் அதுகள் துர்பலங்களாக இல்லை அடுத்தது சர்பாஃபிபன் திரு சுஷ்கை ஸ்திருணை வனகஜா பலினோ பவந்தி சுஷ்கை திருணைஹி ஒளர்ந்து போன வெறும் புல்லு முதலியவற்றையெல்லாம் கொண்டுதான் காட்டு யானைகள் வாழ்கின்றன ஆனால் காட்டு யானைகள் இருக்கின்றன வாழ்கின்றனன்னு கவி சொல்லலை வனகஜாக பலினோ பவந்தி அவைகள் பலம் கொண்டவைகளாக இருக்கின்றன எவ்வளவோ பெரியதான மரத்தையும் என்னென்னமோ பெருசாக இருக்கக்கூடியதான பிராணி விசேஷங்களை எல்லாம் கூட அடிக்கக்கூடிய அளவுக்கு அதுகளுக்கு பலம் எங்கேருந்து வந்துதுடானார் வெறும் இந்த புல் பூண்டு இவைகளை சாப்பிட்றதுனால வந்தது அப்படின்னார் அப்புறமா மூணாவது கந்தை பலைர் ஷபயந்தி காலம் வெறும் கனி கிழங்கு காயி இவைகளை உண்டுதான் தான் இருக்கிறார்கள் வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிவரர்கள் எல்லாம் கந்தைஹி கிழங்குகள் பலை கிடைக்கக்கூடிய ஏதோ பழங்கள் இவைகளை கொண்டு முனிவராக காலம் க்ஷபயந்தி அவர்கள் காலத்தை கழிக்கின்றார்கள் இப்போ இதுலேருந்து மூணு என்ன தெரிஞ்சுகின்றிருக்குனர் சர்ப்பம் காற்றை தான் சாப்பிட்றது ஒன்றும் இல்லை அதுக்கு பலம் இல்லைன்னு சொல்லிட முடியிறதா வெறும் காட்டில் கிடைக்கக்கூடியதான புல் பூண்டு இவைகளை மாத்திரமே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான உணவை கொண்டிருக்கக்கூடியதான யானைகளுக்கு பலம் இல்லைன்னு சொல்லிட முடியிறதா காட்டில் கிடைக்கக்கூடியதான வெறும் காய் கனி கிழங்குகளை கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிஷிகளை பார்த்து பயம் இல்லைன்னு சொல்லிட முடியறதா அதனால் அந்த கவி நாலாவது பாதத்தில் வேற ஒரு உதாகரணங்களை சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி ஆனால் அதை சொல்லாமல் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த தாத்பரியத்தை சொல்லி முடிக்கிறார் சந்தோஷ ஏவ புருஷஸ்ய பரம் நிதானம் இருக்கிறத கொண்டு திருப்தி சந்தோஷம் சந்தோஷம்தான் மனுஷனுக்கு பெரும் சொத்தாகும் அதுதான் அவனுக்கு பலத்தை கொடுப்பதாக ஆகும் அப்போது அந்த பலங்கிறது எங்கேந்து வருதுன்னார் அவ அவாளினுடையதான மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு உபனிஷக் காண்பித்தது அதனால் நமக்கு சந்தோஷம் இருந்ததுனால் அதாவது திருப்தி இருந்ததுனால் அதாவது இருக்கிறது போரும் போரும் என்கின்றதான மனமே பொன் செய்யும் மருந்துங்கு சொன்னாலோ இல்லையோ அந்த ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் பகவான் லக்ஷ்மிஹி துஷ்டி அப்போ அந்த சந்தோஷம் இருந்ததுன்னா லக்ஷ்மி பிராட்டி ஆகிறதான துஷ்டி மகிழ்ச்சி திருப்திங்கிறது வந்துடுறது அப்படின்னு காண்பிக்கிறார் சந்தோஷோ பகவான் லக்ஷ்மி துஷ்டிர் துஷ்டிமைத்ரேய சாஸ்வதி அதுவும் மற்றதெல்லாம் தாதாத்மிகமானதான திருப்தியாக இருக்கலாம் ஆனால் பிராட்டியின் மூலமாக சந்தோஷத்தை கொண்டு ஏற்படக்கூடியதான பிராட்டி ரூபமானதான திருப்தி இருக்கே அது ஷாஸ்வதி துஷ்டிஹி அப்படின்னு காண்பிக்கிறார் சாஸ்வதமானது அப்புறமா அப்படி தான் நம்ம பெரியவாள் எல்லோரும் இருந்தால் இப்போ தான் நாம் எல்லாத்துக்கும் ஆளாக பறந்துண்டு இது இருந்தால் போக மாட்டேங்கிறது அது வேணுங்கிறது அதை பார்த்தா போக மாட்டேங்கிறது அதுக்கு மேலே ஒன்று வேணுங்கிறதுன்னு பறந்துட்டு இருக்கும் பைச்சைக்காரத்தனம் பண்ணிட்டு ஸ்ரமப்பட்டுன்ருக்கோம் இருக்கிறது எதுவும் நம்மளுக்கு போகும்னு தோணலை வாஸ்தவத்தில் இந்த காலம் ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ரொம்ப 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 பிராணன் ஜீவன் உட்பட அந்த காலத்துலலாம் அப்பா இருக்கார் இனிமேல் போயிடுவாருங்கிறது ரெண்டு நாள் மூணு நாளில் அவன் மனசை ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணிப்பான் அந்த பிள்ளை ஆனால் இப்போல்லாம் அவரை கொண்டு போய் ஒருவேளை அப்பா கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிற பசங்களாக இருந்ததுன்னா அவரை என்னமோ வெண்டிலேட்டரில் வச்சு வெண்டிலேட்டரில் எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் போனதோ வேணுமோ இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி அது அந்த மாதிரி எதோ வச்சுன்னா காரியம் இப்போ நமக்கு வந்து எதுவுமே எந்த காரியமுமே நாம் சரியாக பண்ணுறது இல்லை ஏன்னால் இயற்கைக்கு மாறாக பண்ணுகின்றோம் அதனால் நமக்கு சந்தோஷம் அதாவது திருப்தி இல்லாத அதாவது போருங்கிற மனசு இல்லாத காரணத்தினால் அதனால துஷ்டி அதுவும் சாஸ்வதி துஷ்டி எங்கேருந்து வரப்போகிறது அதனால அது இல்லாமல் இருக்கு அடுத்தது காண்பிக்கிறார் இச்சாஸ்ரீர் பகவான் காமஹா இஷாஸ்ரீ எந்தெந்த விஷயத்துலலாம் கீதையில் பெருமாள் தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர்ஷபா அப்படின்னர் நான் தர்ம அவிருத்தமான காமங்களாக இருக்கிறேன் இப்போ காமம் கூடாது தர்மார்த்த காம மோட்சத்தில் காமம் கூடாதுன்னு யாரும் சொல்லிட முடியாது சொல்லிடக்கூடாது அதுவும் ஒரு ராஜாவாக இருக்கிறவனுக்கு தர்மார்த்த காம சமமேவ சேவியாகா தர்மம் அர்த்தம் காமம் இதையெல்லாம் சமமாக அவன் சேவிக்கணும் அவைகளை கை கொள்ள வேண்டும் காமம்னா நாம் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய வெளியில் சொல்லக்கூடியதான இந்த மான்வச்சீக்கமானதான மன்மத தாபம் இல்லை காமம்னா விருப்பம்னு அர்த்தம் ஏதோ ஒன்றை பார்த்து அது நமக்கு கிடைக்கணும் இது நன்னா இருக்கேன் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாக்க அதுவே காமம் தான் அந்த மாதிரி காமம் கூடுமான் தர்மமானதான காமம் போகணும் ஒரு பையன் நன்னா வேதம் சொல்கிறான் சே நாம் அந்த பையனை மாதிரி சொல்லணுன்றதான ஒரு இச்சை அந்த காமம் அந்த விருப்பம் அந்த ஆசை அது தர்ம அவிருத்தம் அது விருத்தம் இல்லை தர்மத்துக்கு அந்த காமமாக நான் இருக்கிறேன் அப்போது எதனால் ஆசைப்பட்டதனால் எவையவைகளை எந்தெந்த முறையில் எந்தெந்த அளவுக்கு ஆசைப்படுவதனால் எந்த விதமானதான தர்மலோபமும் வாராதோ அந்த விதமானதான காமமாக நான் இருக்கிறேன்னு பெருமாள் கீதையில் சாதித்தான் அப்போது காமமும் வேண்டும் அதுவும் ராஜாக்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இந்த இந்த விஷயங்களிலே லௌகிகமான விஷயங்களிலே எல்லாம் ஆஸ்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா உட்காந்துட்டு இருந்தான்னா தேசம் கெட்டு போயிடும் பின்ன அவன் எப்படி இருக்கணும்னார் தர்ம அர்ச்ச காம இது மூணையும் அவன் சமமாக பரிபாலிக்கணும் வெறும தர்மத்திலேயே புத்தி இருக்குங்கிறதுனால அவன் போனான்னா அவன் காட்டில் போய் இருக்கலாம் ராஜ்ய பரிபாலனம் சத்ருக்கள் கையில் போய்டும் அது அதனால் ஏன்னா அவன் பர பிரஜா பரிபாலனம்ங்கிறது ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமானதான காரணத்தினால க்ஷதாத்து திராயத்தே தன்னுடையதான மக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காயம் ஏற்படுமானால் அடி ஏற்படுவானால் கஷ்டம் ஏற்படுவானால் அதிலிருந்து காப்பாற்றுறது தான் அவனுடைய வேலையாக இருக்குங்கிற காரணத்தினால் க்ஷத்ரியத்தன்மைக்கு சேர பிரஜைகளுக்கு எந்த கஷ்டங்களும் ஏற்படாத மாதிரி வந்த கஷ்டத்தை போக்கவும் வேணும் வராமல் இருக்க வைக்கணும் இது ரெண்டுத்தையும் பண்ணதுக்கு அவனுக்கு வாஸ்தவமாக காமமும் வேண்டும் எதிராளியை அடிக்கணுங்கிறதான ஜெயம் அதில் உற்சாகம் மனசில் என்ன வேண்டியிருக்குப்போ எல்லாத்தையும் தூக்கிண்டா போகணும் ராஜ்யத்தை அப்படின்னு அவன் வேதாந்தம் பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்போ தர்மார்த்த காமா சமமேவ வசேவ்யா தர்ம அர்த்த காமங்கள் எல்லாம் ராஜாக்களாலே சமமாகவே பரிபாலிக்க எந்த அளவுக்கு தர்மம் இருக்கோ அந்த அளவுக்கு அர்த்தம் அந்த அளவுக்கு அந்த மனசில் ஆஸ்தை அந்த அளவுக்கு இச்சையிலையும் அவனுக்கு ஆசை இருக்கணும் அதனால் இச்சாஸ்ரீர் பகவான் காமஹா பகவான் காமமாக இருக்கிறதான வேளையில் இவள் இச்சையாக இருக்கிறாள் அந்த இச்சை தான் நமக்கு காமமாக வருகின்றது இச்சாஸ்ரீர் பகவான் காமஹா யக்ஞோசௌ தட்சிணாகத்வியம் பெருமாள் யக்ஞாக இருக்க வேளையில் அவள் தக்ஷிணாவாக இருக்கிறான் தக்ஷிணாங்கிறதான வார்த்தை ஒரு ஸ்திரீலிங்க வார்த்தையான காரணத்தினால யஜம் பரிபூர்த்தி ஆகணுமானால் அது தட்சிணையின் மூலமாகத்தான் ஆகும் தக்ஷிண இல்லாமல் ஒரு யாகம் பூர்த்தி ஆகாது தக்ஷிணாங்கிறது தான் யஜத்தினுடைய பத்னின்னு சொல்லியிருக்கா அந்த காரணத்தினால தஸ் செய்வம் விதுஷோ யஜமான ஸ்ரத்தா பத்னி சரீரங்கிறதுல சொல்லின்னு வரும்பொழுது ஸ்ரத்தா பத்னிங்கிறதாக அது சொல்லிகிட்டே போகிறது அந்த மாதிரியான நிறைய பு புராண ஸ்லோகங்கள் எல்லாமும் இருக்குது அப்படி ஸ்ரத்தாவாக இது யஜ்யமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய வேளையிலே இவள் தக்ஷிணையாக இருக்கிறாள் தஷிணையை நாம் எவ்வளோவுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்காக அந்த யஜ்யமானது நன்னா பரிபூர்த்தியாக ஆகுமா அதனால் பெருமாள் யஜ்யாக இவள் தக்ஷிணா ஆஜ்யாஹுதி ரசௌ தேவி புரோடாசோஜனார்தனஹா ஆஜ்யாஹுதி ரசௌ தேவி பிராட்டி ஆஜியாகுத்தியாக இருக்கா அக்னியில் நெய்ய கொண்டு எதெல்லாம் ஹவிசாக செய்யப்படுகின்றதோ ஆஜ்யமாக ஆஜ்ய ரூபமான ஆகுதி ஆகுத்தின்னா யக்ஞத்தில் இது அக்னியில் எதையெல்லாம் நாம் யாகாதிகளில் ஹோமாதிகளில் கொடுக்குறோமோ அது அது ஆஜியாகுத்தி இருக்கிறதுல ஆஜியாகுத்தி ஆஜ்யங்கிறது ரொம்பவும் விசேஷமானது அதுதான் புஷ் புஷ்டிகரமானது அது தேவதா ரூபமாக இருக்கக்கூடியது அந்த காரணத்தினால ஆஜியாகுதியாக இவள் இருக்கிறாள் நெய்யினாலே கொடுக்கப்படக்கூடிய ஆகுதி ரூபமாக பிராட்டி இருக்கிறாள் புரோடாசோஜனார்த்தனா புரோடாசம்னு ஒன்று அந்த புரோடாசம்ங்கிறது என்னென்னா மா மாவை இந்த நெய்யினால் அப்படி பிடிச்சி வச்சு அதை பண்ணக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடியதான யாகத்தில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய யாதொரு அவிர் பாகமாக கொடுக்கப்படக்கூடிய புரோடாசம் உண்டோ அது புல்லிங்க புரோடாசத்வே சதி பகவான் ஸ்ரீலிங்கே சதி பிராட்டி அது ஆத்யாஹுதி ஆஜியாஹு ரசோ தேவீ புரோடாசோ ஜனார்தன பத்னீசாலா முனே லக்ஷ்மி பிராக்வம்சோ மதுசூதன பத்னீசாலா பத்னீசாலான்னா ஸ்திரீகள் தங்கக்கூடிய பத்னிசாலையாக அவள் இருப்பாள் ஆனால் பெருமாள் பிராக் வம்சம் யாகத்தினுடையதான ஒரு முன்பகுதிக்கு பிராக்வம்சங்கிறதாக பெயர் அல்லது பொதுவாக இருக்கக்கூடியதுன்னா எல்லாரும் வந்துட்டு போகக்கூடியதான ஒரு முன்முற்றமாக இருக்கக்கூடியது எம்பெருமான் ஸ்திரீகள் மாத்திரம் இருக்கக்கூடியதான அந்த புராதிகளாக இருக்கக்கூடியது பிராட்டி பத்னி ஷாலா முனே லக்ஷ்மி பிராக்வம்சோ மதுசூதனாக சித்திர் லக்ஷ்மீர் ஹரிர் யூபா சித்திஹி அப்படிங்கிறது பெருமாள் சித்திங்கிறதான ரூபத்தில் இருப்பானானால் பிராட்டியானவள் சித்திரலக்ஷ்மிஹி ஹரிர் யூப்பாக பிராட்டி சித்தியாக இருப்பாளானால் பிராட் பெருமாள் யூபமாக இருப்பான் யாகத்துக்கு சித்தி சுருக்கு சித்தமாஜியம் அப்படிங்கிறதாக சித்தி அப்படிங்கிறது ஒரு யாகத்துக்கு வேண்டியதான ஒரு ஒரு வஸ்து விசேஷம் அப்போ பெருமாள் யூபஸ்தம்பமாக இருக்கான் சரையு நதி க கரை முழுக்க நிறையா யூபஸ்தம்பங்களாம் அந்த யூப ஸ்தம்பங்களெல்லாம் வெற்றி கம்பங்கள் இந்த யாகம் நடத்தினதுங்கிறதுக்கான அடையாள கம்பங்களாம் அப்படி அந்த யூபஸ்தம்பங்களாக பெருமாள் இருக்கின்ற பொழுது யாகத்தினுடையதான சிதி அப்படிங்கிறதான ஒரு வஸ்து விசேஷமாக பிராட்டி இருக்கிறாள் ஸ்ரீலிங்க சப்தம் இத்மா ஸ்ரீர் பகவான் குஷாகா யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய சமித்துக்கள் அதில் இத்மா அப்படிங்கிறது இத்துமோ வேதி வாஸ்தவத்தில் அதெல்லாம் ஸ்ரீலிங்கம் வருதுமான ஸ்ரீலிங்கத்தில் காண்பிச்சுட்டார் அப்படி பெருமா யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய அக்னியில் சேர்க்கக்கூடியதான யுத்மங்களா இதுமா அப்படின்னு ஸ்ரீலிங்கம் பத்மா இத்துமாவாக இருக்கிறாள் அவ பத்மா இத்துமாவாக இருக்கிறாள் வாசுதேவோ வாசுதேவோதாஹா அதிலே ஸ்ரீர் பகவான் குஷாகா பெருமாள் குஷாஹா பெருமாள் அதில் இடக்கூடியதான யாகத்தில் அக்னியில் இடக்கூடியதான தர்பமாக வெம்பெருவான் இருக்கான் குஷஹா புல்லிங்கம் அப்போ பெருமாள் இருந்தால் இவள் இத்துமங்களாக இருக்காள் அது ஸ்ரீலிங்கத்தில் இத்துமான்னு காண்பிக்கிறார் இத்துமா ஸ்ரீர் பகவான் குஷஹா சாமஸ்வரூபி பகவான் உத்கீதி கமலாலயா பெருமாள் சாமரூபமாய் வேதத்திலே ஸ்தோத்திர ரூபமாக இருக்கக்கூடிய எந்தெந்த சாமங்கள் உண்டோ அந்த அதாவது பாட்டு மாதிரி சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் உண்டோ அதெல்லாம் சாமரூபமாக எம்பெருமான் இருப்பானால் அந்த பிராட்டியானவள் சாமஸ்வரூபி பகவான் உத்கீதி கமலாலயா அதில் ஒரு முக்கியமானதான ஒரு கானம் அதாவது ரூபமான மந்திரத்துக்கு சாமம்னு பேர் அதில் உத்கீத்திங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது அப்போ பிராட்டி உத்கீத்தியாக இருக்கிறாள் அதாவது சாமங்களுக்குள்ளே உத்கிருஷ்டமானதான உத்கீத்தி பிராட்டியாக இருப்பாள் பெருமாள் சாமஸ்வரூபமாக இருக்கிற வேளையில் ஸ்வாஹா லக்ஷ்மி ஜெகநாதோ வாசுதேவோ ஹுதா பெருமாள் அக்னி தேவதையாக பிரகாஷிக்கின்றதான இடத்திலே எல்லாம் ஸ்வாஹாவாக லக்ஷ்மியாக லக்ஷ்மி இருக்கிறாள் ஸ்வாகா தேவிங்கிறவோ அக்னியினுடையதான மனைவியாக சொல்லறது அப்படி பெருமாள் வாசுதேவனாகிறதான எம்பெருமான் குதாசனாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அக்னியாக ஹோமாதிகளிலேயும் யாகாதிகளிலேயும் அக்னியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய வேலைகளிலேயெல்லாம் பிராட்டி ஸ்வாகாவாக இருக்கிறாள் அப்போ என்னென்ன வஸ்துவை நீங்கள் பெருமாளுக்கு சொன்னாலும் அதனுடைய தொடர்புடையதான ஒரு ஸ்திரீலிங்கமாக பிராட்டி இருக்காள் அப்போ பிரிக்கவே முடியாது ஸ்வாகாவையும் அக்னியையும் பிரிக்க முடியாது ஏன்னா அக்னியில் நீங்கள் ஸ்வாகாக்காரத்தை சொல்லி தான் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த ஸ்வாகா சொல்லி அந்த தேவதைக்கு உத்தேசமாக கொடுக்கணும் இப்படி எல்லாமே பெருமாளும் பிராட்டியும் பிரிக்க மாட்டாததான தத்துவங்கள்ங்கிறதுக்காக காண்பிக்கிறாள் மேலே சங்கரோ பகவான் சௌரிர் கௌரி லக்ஷ்மி த்விஜோத்தம பெருமாள் சங்கர ரூபத்தில் அதாவது சந்திரசேகரன் சொல்லப்படக்கூடியதான சிவன் ரூபத்தில் இருப்பாரானால் பிராட்டி கௌரி ரூபமாக இருக்கிறாள் அதாவது நீங்கள் இதுக்கு அர்த்தத்தை மாத்திரி எடுத்துக்கூடாது சந்திரசேகரன் ஆகிறதான பெருமாள் அப்படின்னு அர்த்தம் இல்லை பெருமாளினுடையதான சந்திரசேகர ரூபத்துவே சதி அவள் பிராட்டியானவள் அவனுடையதான மனைவி ஆகிறதான கௌரியாக இருக்கிறாள் மைத்ரேய கேசவ சூரிய ஸ்தத் கமலாலயா பெருமாள் மைத்திரேயனே பெருமாள் சூரியனாக எழுந்தருளி இருக்க வேலை வேலைகளிலே அந்த சூரியனை விட்டு பிரிக்க மாட்டாததான யாதொரு பிரபை உண்டோ அதனுடையதான திவ்ய தேஜஸ் உண்டோ அதுவாக பெருமா இவன் லக்ஷ்மி எழுந்தருளி இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் பாஸ்கரேண பிரபாயதான் கீதையும் ஸ்ரீமத் ராமாயணமும் காண்பிச்சுது ஆசிரித்திராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவ்யா அப்படிங்கிறதான பரமவியோம பாஸ்கரனான ராமன் ஜெயத்தின்னு காண்பிச்சார் ஆக அந்த சூரியனாகிறதான பெருமாளுக்கு பிரிக்க மாட்டாததான பிரபையாக பிராட்டி எழுந்தொழுளி இருக்கிறாள் விஷ்ணு பத் பத்மா ஸ்வதா சாஸ்வத புஷ்டிதா பெருமாள் பித்ரு ரூபமாக எழுந்தொழுளி இருப்பானால் அந்த பித்திருக்களோடு கூடவே சொல்லப்படக்கூடியதான ஸ்வதாகாரமாக பிராட்டி எழுந்தருளே இருக்கிறாள் விஷ்ணு பித்ருகண பத்மா ஸ்வதா சாஸ்வத புஷ்டிதா அந்த ஸ்வதாக்காரமாக பிராட்டி இருக்காள் அதனால் எப்பொழுதுமே புஷ்டி உண்டு சாஸ்வத புஷ்டிதா சாஸ்வத்தமான புஷ்டியை கொடுக்கக்கூடியவள் இதிலிருந்து என்ன தெரியறதுன்னா இது நேரம் வரைக்கும் சொல்லலை யாகத்தை பற்றியெல்லாம் சொல்லலை ஆனால் பித்ருக்களை பற்றி சொல்லும் பொழுது தெரியறது சாஸ்வத துஷ்டி வேணுமானால் நல்ல நிறை நிறைக்கக்கூடியதான சந்தோஷம் வேணுமானால் ப கர்த்தாவுக்கு சரி அவனுக்கு வேணுமானால் அது அவசியமாக பித்திருக்களை தோஷம் பண்ணுறதுனால பித்திருக்களை சந்தோஷம் பண்ணுற வைக்கிறதுனால அப்போ பித்திருக்காரியங்களை எல்லாம் அவசியமாக பண்ணணும் அதில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த நாளில் அந்த மாதிரியான முறையில் பண்ணணும் அப்படி பண்ணோமானால் நிச்சயமாக பித்திருக்களுக்கு ஸ்வதாகாரம் சொல்லி தான் நாம் அதில் கொடுப்போம் அப்படி சொல்லும் பொழுது பெருமாளையும் பிராட்டியையும் நாம் வரிப்போம் சாட்சாத் பகவான்னு அங்கே சொல்லுவோம் நாமோ சர்வாகாரோ பகவான் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த இடத்துல எல்லாம் பிதர்களுக்கான விஷயங்களாக பெருமாளே எழுந்தருளி இருக்கக்கூடிய வேளையில் அந்த இடத்துல ஸ்வதாகாரமாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை பண்ணக்கூடியவனுக்கும் அவனுக்கு மாத்திரம் இல்லாமல் அவன் வம்சத்திலே வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா விதமுமானதான துஷ்டியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் க்ஷேமத்தையும் பிராட்டி பண்ணுகிறாய் பித்ருக்களுக்கு பண்ணால் எல்லா விதமானதான க்ஷேமமும் வருங்கிறதுனால இந்த விஷயத்தை பித்ருக்கள் விஷயத்தில் காண்பித்தாரே தவிர யாகம் பண்ணுறது அவளுக்கு புஷ்டி புஷ்டிதான்னு சொல்லலை அதுக்கு என்ன காரணம்னார் நீ முடிஞ்சால் யாகம் பண்ணு இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிஞ்சால் பித்திருக்களை சந்தோஷம் பண்ணுன்னு சொல்ல முடியாது பித்திருக்களை சந்தோஷப்படுத்தணும் பிதக்களை சந்தோஷப்படுத்துறதுனால நம்மளுடைய குலம் நாம் நம்மளுடையதான சந்ததி நம்மளுடைய வம்சம் எல்லாம் திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் திருப்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கிற இடமே நன்னா இருக்குங்கிற காரணத்தினால இந்த பிதருக்களின் விஷயத்தில் சொல்லும் பொழுது மாத்திரம் சாஸ்வத புஷ்டிதாங்கிறதான பதத்தை காண்பிக்கிறார் ஸ்ரீ சர்வாத்மகோ விஷ்ணு ரவகாஷோ திவிஸ்தராஹா பிராட்டி தியவுஹு அப்படிங்கிறதாக இருந்தால் அது எல்லா தேவ்ஹுன்னு இங்கே மேலே நமக்கு தெரியக்கூடியதான ஆகாஷம்னு புரிஞ்சுட்டோன்னா பெருமாள் சர்வாத்மகோ விஷ்ணுர் அவகாஷோ திவிஸ்தராக அதிவிஸ்தரமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியதான சம்ஸ்கிருத பதத்திலே ஆகாஷம்னு சொல்லப்படக்கூடியது அதாவது ஆகாஷம் அப்படின்னா ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது அந்த வெற்றிடத்துல தான் தேவ்ஹூ அப்படிங்கிறதான ஸ்வர்காதி லோக்கங்கள் எல்லாம் இருக்குது இப்படி பிரா பெருமாள் ஆகாஷமாக இருப்பானால் அவள் அதுலேருந்து பிரிக்க மாட்டாததான தியௌஹூன்னு சொல்லப்படக்கூடியதான இந்த இந்த அந்தரிக்ஷம் ஸ்கை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாளே அந்த மாதிரியாக பிராட்டி இருப்பாள் சசாங்க ஸ்ரீதரா காந்தி ஸ்ரீஸ்தைவானபாயினி சசாங்க ஸ்ரீதரஹா பெருமாள் சந்திரனா இருப்பானால் அவள் பிரிய பிரியமாட்டாததான பிரபையாக காந்தியாக இருப்பாள் காந்திஸ்ரீஸ்தைவானபாயினி திருதிர்லக்ஷ்மிர் ஜகச்சேஷ்டா வாயு சர்வத்ரோஹரிகி திருதிர்லக்ஷ்மிஹி பெருமாள் பிராட்டி திருத்தியாக இருப்பாள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான ஒரு ஒரு சக்தியாக இருப்பாள்னா பெருமாள் அதை கொண்டு பண்ணக்கூடியதான இருப்பான் ஜகச்சேஷ்டா வாயு சர்வத்திர கோஹரிஹி இந்த எல்லாம் எல்லா காரியங்களையும் பண்ணி கொண்டு சகல ரூபமான பேருக்கும் பிராணாதி வாயு ரூபமாக இருந்து கொண்டு அவளுக்கு ஒரு இருப்பையும் தங்களினுடைய உறுதியான தன்மையையும் ஏற்படுத்தக்கூடியதான வாயுவாக இருப்பான் இப்போ வாயு இல்லைன்னா பிராணாதி வாயுகள் இல்லை அப்படின்னா நாமும் இல்லை இந்த மேலே இருக்கக்கூடியதான் என்னென்னமோஸ்வியர் ஸ்டாட்டோஸ்வியர் நானோஸ்வியர் என்னென்னமோ ஸ்வியர்லாம் சொல்கிறீங்களே அந்த மாதிரியானதில் எல்லாவற்றிலேயும் வாயு இருக்குது அந்த வாயு இல்லைன்னா அவைகளெல்லாம் அது நிற்காது அப்படி எல்லா விதத்திலேயும் வாயுவாக பெருமாள் இருக்கிற பொழுதெல்லாம் அவைகளை தாங்கிக் கொள்ளுதல் அதாவது திருத்திகின்னு அந்த ஹோல்டிங் டுகெதர் அப்படிங்கிறதான் அந்த சக்தியாக பிராட்டி இருக்கிறாள் திருத்திர் லக்ஷ்மி ஜெகச்சேஷ்டா அதனால தான் லோக்கங்கள் எல்லாம் சேஷ்டையோட கூட அசைவோட கூட மூமெண்ட்டோட கூட இருக்கின்றது ஜலதிர்விஜ கோவிந்தா தத்வேலா ஸ்ரீர் மகாமுனே பெருமாள் சமுத்திரமாக இருப்பான் அப்படி பெருமாள் சமுத்திரமாக இருக்கக்கூடிய வேலைகளிலே அதனுடைய வேளா வேளான்னா கரை அந்த க சமுத்திரத்தினுடையதான கரைக்கு பெயர் ஒரு நாளும் சமுத்திரம் தன்னுடைய கரையை மீறி போய்வது இல்லை வெளியில் வருவது இல்லை அந்த மாதிரி பிராட்டியை மீறி எங்கள் பெருமாள் ஒரு காரியமும் பண்ண மாட்டான் அது வெளியில் என்னமோ நாங்கள் சொல்லிப்போம் எங்கள் பெருமாள் தான் எல்லாம்னு ஆனால் அவன் அவள் இட்ட வழக்காக இருக்கிறான் அப்படின்னு அவளினுடையதான கண் பார்வைகளினுடைய அசைவுக்கு காத்து இருக்கிறான் அதனால் ஜல ஜலதிர்விஜ கோவிந்தா தத்வேலா ஸ்ரீர் மகா முனே சமுத்திரமாக பெருமாள் இருக்கான் அதை காப்பாற்றக்கூடிய கரையாக பிராட்டி இருக்கின்றாள் லக்ஷ்மி ஸ்வரூபம் இந்திராணி தேவேந்திரோ மதுசூதனாக பிராட்டியினுடைய வேறொரு ஸ்வரூபம் இந்திராணிங்கிறதான ஸ்வரூபம் இந்திரானினுடைய ஸ்திரீ அப்போ பெருமாள் இந்திரனாக இருக்கிறான் தேவேந்திரனாக இருக்கிறான் யம சக்கரதர சாட்சாத் தூமோர்ணா கமலாலயா யமனுடைய மனைவிக்கு தூமோர்ணா அப்படின்னு பெயர் அப்போ பெருமாள் யமனாக இருக்கிற வேளைகளிலே யம சக்கரதர சாட்சா தூமோர்ணா நா கமலாலயா தூமோர்ணாங்கிறதான யம பத்மி ரூபத்தில் பிராட்டி இருக்கிறாள் ருத்தி ஸ்ரீ ஸ்ரீதரோஹ தேவா ஸ்வயமே வனேஸ்வராக பெருமாள் குபேரன் தனேஸ்வரன்கிறதான ரூபத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய மனைவியான ருத்திங்கிறவளாக பிராட்டி இருக்கிறாள் அப்போ ருத்தியாக இவள் இருந்தாள் பெருமாள் குபேரனான ரூபத்தில் இருக்கான்னு அர்த்தம் கௌரி லக்ஷ்மி மகாபாக கேசவோ வருண ஸ்வயம் பெருமாள் வருண ரூபத்தில் இருப்பானாகில் அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடியதான கௌரிங்கிறவளாக பிராட்டி இருக்கிறாள் இதன் மூலமெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன மனைவியர்கள்ங்கிறதெல்லாமும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் கௌரி லக்ஷ்மீர் மகாபாக கேசவோ வருணஸ்வயம் ஸ்வயம் ஸ்ரீ தேவசேனா விப்ரேந்திர தேவசேனா பதிர் ஹரிஹி பெருமாள் தேவசேனாங்கிறதாகிறதான நம்ம வள்ளி தெய்வானைன்னு சொல்கிறோமே அதுல தேவசேனா இந்திரனினுடையதான பொண்ணு அந்த தேவசேனா ரூபத்தில் இருக்கின்ற பொழுது பிராட்டி பெருமாள் ஸ்கந்தனாக இருக்கின்றான் தேவசேனா இருக்கின்றான் அப்போது அவன் வாஸ்தவத்திலேயே அந்த ஸ்கந்தன்னு சொல்லப்படக்கூடியதான முருகன்னு சொன்னால் அழகன்னு அர்த்தம் அந்த அழகனாக பெருமாள் என்றைக்குமே இருக்கக்கூடியவன் நம்ம முருகன்லாம் முருகன் பெருமாள் மன்மத மன்மதன் அப்படின்னு ஆகிடுது அப்படி அவன் ம முருகன்கிறதான ரூபத்தில் இருக்கிற வேளையில் பிராட்டியானவள் தேவசேனையாக இருக்கின்றாள் ஸ்ரீர் தேவசேனா விப்ரேந்திர தேவசேனா பதிர் ஹரிஹி அவஷ்டம்போ கதா பாணிஹி சக்திர் லக்ஷ்மி திஜோத்தம அவஷ்டம்பகா அவஷ்டம்பா ஒரு விதமானதான கர்வத்தோட கூட இருக்கக்கூடிய தன்மை அது மகா கர்விஷ்டனான தன்மைங்கிறது அது எங்கேருந்து ஏற்படும் அப்படின்னா நனக் நான் அன்ன உறுதியாக இருக்கோங்கிறதால பலத்தினால ஏற்படும் அப்போது உறுதியாயிருத்தல்கிற எண்ணத்தினாலே கூடியதான யாதொரு பலம் உண்டோ அந்த அவஷ்டம்பம் கர்வம் அந்த ஒரு உறுதியான தன்மை அப்படிங்கிறதாக பெருமாள் இருந்தானால் சக்திர் லக்ஷ்மி த்விஜோத்தம பிராட்டி சக்தி ரூபமாக இருக்கின்றாள் அதை கொடுக்கக்கூடியதான சக்தி ஆயுதமாக இருக்கிறாள் அவனுக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடியதே பிராட்டிதான்னு அர்த்தம் வச்சுக்கலாம் சக்திர் லக்ஷ்மி த்விஜோத்தமா காஷ்ட்மிஷோசௌ முகூர்த்தோசௌ கலாத்வியம் காலத்தில் கலா முகூர்த்த அப்படின்னு அப்போ காஷ்டாங்கிறதான ஒரு கால அளவையாக பிராட்டி இருப்பாளானால் பெருமாள் நிமேஷமாக இருக்கான் பல காஷ்டாக்கள் சேர்ந்தது ஒரு நிமேஷம் நிமேஷம் அப்படிங்கிறது ஒரு கண்ணை மூடி திறக்கக்கூடியது நிமேஷம்னு சொல்கிறோம் அதற்கும் குட்டியான ஒரு அவகாசத்துக்கு ஒரு கால விசேஷத்துக்கு காஷ்டான்னு பெயர் அப்போ பிராட்டி காஷ்டாவாக இருந்தால் பெருமாள் நிமேஷமாக இருக்கான் அதே கால அளவில் பிராட்டி கலாவாக இருந்தால் அந்த கலைகளினுடைய சேர்க்கையான முகூர்த்தமாக பெருமாள் இருக்கான் இப்போ இருபத்தி நாலு இதை சேர்ந்தது க நிமிஷங்கள் சேர்ந்தது நம்ம தமிழில் சொல்லக்கூடியதான நிமிஷங்கள் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம்னு சொல்கிறோம் அப்படி ஏதோ ஒரு விதமானதான கலைகள் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் இப்படி பெருமாள் கலாவாக பிராட்டி எழு இருக்கிற வேளையிலே முகூர்த்தமாக இருக்கின்றான் ஜியோத்னா லக்ஷ்மி சௌ பெருமாள் தீபமாக இருக்கிற வேளையில் பிராட்டி ஜியோத்ஸ்னாவாக இருக்கா அதனுடையதான திவ்ய தேஜஸாக இருக்கிறாள் பிரதி சர்வ சர்வேஸ்வரோ ஹரிஹி அப்படி எல்லா தீபங்களாகவும் பெருமாள் இருக்கான் அதில் தீபஜ்வாலையாக பிராட்டி இருக்கிறாள் தீபஜ்வால நமோஸ்துதே அப்படிங்கிறதாக அதை நாம் கொண்டாடுறோம் அதனாலதான் மங்களகரமானதான விளக்கேத்தி வைக்கிறதுங்கிறத நாம் வச்சுட்டு இருக்கோம் விளக்கேற்றி வைக்கிறதுங்கிறதான அந்த விளக்கு பிரா பெருமாள் அதில் இருக்கக்கூடிய ஜியோத்ஸ்னா தேஜஸ் அப்படிங்கிறது பிராட்டி லக்ஷ்மி பிரதீபோசௌ சர்வ சர்வேஸ்வரோ ஹரி லதா பூதா ஜெகன் மாதா விஷ்ணுர் விஷ்ணு திருமசம்னிதா பெருமாள் மரம் அப்படிங்கிறதாக இருப்பானால் அந்த மரத்திலே பற்றி வளரக்கூடியதான கொடியாக பிராட்டி இருக்கிறாள் ஜெகன் மாதா லதா பூதா அவள் லதையாக இருப்பாள் எப்போ ஸ்ரீ விஷ்ணுர் திருமசம் ஜிதாஹா விஷ்ணு ம மரம் அப்படிங்கிறதாக இருந்தால் மரம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியானதான ஒரு விஷயம் யாரும் நம்மளை பார்த்து மரம் மாதிரி நிற்கிறானேன்னு சொல்லிட்டான்னா பயப்படவே வேண்டாம் வருத்தப்படவே வேண்டாம் துக்கப்படவே வேண்டாம் வசனப்படவே வேண்டாம் ஏன்னால் இந்த மரத்தை பற்றி அவ்வளோ வசத்தியாக சொல்லியிருக்கா ஒவ்வொரு மரத்தை பற்றியும் அந்த மரம்ங்கிறது இல்லையானா லோக்கம் இல்லை அந்த மரத்தை நம்ம சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ பெரிய பெரியவாழ்லாம் சொல்லியிருக்கா அதெல்லாம் வந்து மகாத்மாக்களுக்கு தன் தன்மையை கொண்டதான் தான்கிறதான எண்ணம் இல்லாததான் பரோபகார சிந்தனை கொண்டிருக்கக்கூடியதாம் இப்படி நிறைய ஸ்லோகங்களில் நிறைய குணங்களுக்கு உதாரணமாக மரத்தை காண்பிச்சிருக்காள் அப்படி அந்த மரமாக எம்பெருமான் இருக்கின்ற பொழுது அதை பற்றி வளர்ந்து அந்த மரத்திற்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடியதான லதாவாக கொடியாக இருப்பாள் லதா பூதா ஜெகன் மாதா ஸ்ரீ விஷ்ணு த்ருமசம் விபாவரி ஸ்ரீர் தேவோசௌ தேவஸ் சக்கரகதாதரஹா பிராட்டி விபாவரியாக இருக்கின்ற பொழுது ராத்திரியாக இருக்கின்ற பொழுது தேவோசௌ தேவ சக்கரகதாதராக பெருமாள் பகல் வேளையிலே ஒளிரக்கூடியதான தன்மையாக இருக்கின்றான் விபாவரி ஸ்ரீ தேவோசௌ தேவஸ் சக்கரகதாதராக பெருமாள் தேவனாக இரவு வேளையிலே இருக்கக்கூடியதா இரவாக பிராட்டி இருப்பாளானால் இரவினுடையதான நாதன் இரவினுடையதான தேவதை அப்படிங்கிறதாக பெருமாள் எழுந்தொருள் இருக்கிறான் வரப்பிரதோ வரோ விஷ்ணு வதூர் பத்மவனாலயா பெருமாள் வரனாக எழுந்தொருள் இருக்கிற பொழுது ஒரு கல்யாணத்தில் வரன் அப்படிங்கிறதாக வரப்பிரதோ வரோ விஷ்ணு அப்படி வர ரூபத்தில் வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதான எம்பெருமான் எழுந்தொருள் இருக்கிற பொழுது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான வதுவாக இந்த பிராட்டி இருக்கிறாள் பத்மவனாலயா அந்த பத்மவனத்தில் இருக்கக்கூடியதான பிராட்டி வதுவாக எழுந்தருள் இருக்கிறாள் நதஸ்வரூபி பகவான் ஸ்ரீர் நதி ரூபம்ஸ்திதா நதங்கள் அப்படிங்கிறதாக பெருமாள் இருப்பானால் பிராட்டி நதி என்பவளாக இருப்பாள் நதி அப்படிங்கிறது தாங்கி தாங்கிக்கொண்டு பல இடங்களையெல்லாம் நன்னாக செழிக்க வைத்து விட்டு கிழ மேற்கிலேருந்து கிழக்குக்கு வந்து பாய்ந்து கிழக்கில் சமுதிரத்தோடு கலக்கக்கூடியது நதி அப்படின்னு பெயர் கிழக்கு நோக்கி பாய்ந்து கிழக்கில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் போய் சேரக்கூடியதுக்கு நதின்னு பெயர் நதம் அப்படின்னா அதுவே புல்லிங்கத்தில் வரும்பொழுது அது கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி பாய்ந்து மேற்கில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் போய் சேலக்கூடியது இப்போது கங்கை காவே கா காவேரி முதலியது கங்கா கோதாவரி முதலியதுகளெல்லாம் கிழக்கில் வந்து சேர்றது அதுகளெல்லாம் நதி ஆனால் நாம் வந்து சோனாங்கிறதான ஒரு நதி நதம் இருக்குது ஆனால் நாம் பேசுகிறச்சே ஷோனா நதின்னு தான் சொல்லுவோம் சோனாங்கிறதான ஒரு நதம் இருக்குது நம்ம கணக்கில் சொல்லணுமானால் அரேபியன்சியில் போய் எதெல்லாம் கலக்கலாமோ அதுகளெல்லாம் நதங்கள் அப்படிங்கிறது அப்படி ஒரு பரோபகாரத்திற்காகவே பிறரினுடைய தாகத்தை போர்க்குவதற்காகவே அங்கே இருக்கக்கூடியதான வலைநிலையங்களை எல்லாம் நான் வளைய வைக்கிறதுக்காக ஜலம் பாய்ச்சி அங்கே இருக்கக்கூடியதான பயிர்களையெல்லாம் நன்னா வளர வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு அன்னத்தை ஏற்படுத்தி கொடுத்து புஷ்டியையும் துஷ்டியையும் ஏற்படுத்தக்கூடியதான யாதொரு நதியாக பிராட்டி இருப்பாளானால் அதுக்கே நதமாக பெருமாள் எழுந்தவர்களே இருக்கிறான் நதஸ்வரூபி பகவான் ஸ்ரீர் பதாகா கமலாலயா பெருமாள் துவஜனாக இருக்கின்ற பொழுது கொடிதான் அதனுடைய புல்லிங்க வார்த்தை அப்போ பிராட்டி பதாகாவா இருக்கா பிராட்டி அதாவது அந்த கொடி கம்பத்தில் பறக்கக்கூடிய கொடி அதுக்கு பெயர் பதாக்கா அந்த கொடி கம்பத்தோடு கூடதான தன்மைக்கு துவஜம்னு பெயர் அப்போ அந்த கொடி கம்பத்தை பற்றி பறக்கக்கூடிய பட்டொளி வீசி பறக்கக்கூடியதான எந்த ஒரு கொடி பத்தாக்கா உண்டோ அது ஸ்ரீலிங்கம் அது பிராட்டியானால் அந்த துவஜ ஸ்தம்பம் அந்த அந்த மொத்தமாக அந்த தன்மை இருக்கு பாருங்க அந்த கொடியும் கொடியை தாங்கக்கூடியதான அந்த ஸ்தம்பம் இது மொத்தத்துக்கும் சேர்த்து துவஜம்னு பெயர் அந்த துவஜமாக பெருமாள் இருக்கான் அதாவது கொடியும் கொடியை தாங்கக்கூடியதான அந்த தண்டமும் பெருமாள் அதுல கொடியா நன்ன பட்டொளி வீசி அழகா பறக்கக்கூடியது பிராட்டி அவனை அண்டி இருக்கிறாள்ங்கிறதான அர்த்தம் துவஜபுண்டரி காஷ்ஷ்பதாக கமலாலயா திருஷ்ணா லக்ஷ்மி ஜெகந்நாச்சோ லோபோ நாராயண பராஹா ஒருவேளை எல்லாத்தையும் நீங்க நல்ல விஷயங்களாகவே சொன்னீர்களே ஒருவேளை கீய விஷயங்கள் எல்லாம் உண்டானார் அதுலேயும் நம்ம பெருமாள் இருக்கான் திருஷ்ணா ஆசைங்கிறதாக பெருமாள் இருந்தானால் பேராசை லோபோங்கிறதான விஷயத்தில் நான் பெருமாள் இருப்பான் திருஷ்ணாங்கிறதான ஸ்ரீலிங்கம் பிராட்டி இருக்கிறாள் திருஷ்ணா லக்ஷ்மீர் ஜெகந்நாத் ஜெகந்நாதோ லோபோ நாராயண பரஹா ரத்தி ராகஸ் மைத்ரேய லக்ஷ்மீர் கோவிந்தயே ஏவச்ச அவர் ரத்தியாக இருப்பாள் அப்போது காதலாக பெருமாள் இருப்பான் ரத்தியாக அவள் இருந்தாளானால் ராகம் பற்று அன்பு காதல் அப்படிங்கிறதாக எம்பெருமான் எழுந்தருளி இருப்பான் ரதி ராகத்ரேய அதை பிரிக்கிறச்சே ரத்திகின்னு அவ ரதியா இருப்பா பெருமாள் ராகமாக இருப்பான் ரத்தி ராகச் சமயத்ரேய லக்ஷ்மி கோவிந்த ஏவச்சா இப்போ எத்தனை சொன்னார் காண்பிக்கிறார் கிஞ்சாத்திர பகுனோக்தேன சங்கே பேணே அவளுக்கு என்ன சொல்கிறதா கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்லோகங்களில் இப்படி காண்பிச்சிருக்கார் இத்தனை ஸ்லோகங்கள்லேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சில ஸ்லோக்கங்கள்லாம் ரெண்டு சொல்லியிருக்கார் அந்த மாதிரி ரெண்டோ மூணோ நாலோ சொல்லி பதினஞ்சு ஸ்லோகம்னா இந்த பதினஞ்சு ஸ்லோகத்தில் குறைஞ்ச பட்சம் முப்பது ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது உதாரணங்களை கொடுத்தார் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நம்மளால நான் மனசால் கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடியதான புல்லிங்க ஸ்ரீலிங்க சம்பந்தத்தோட சொன்னாரே இதை சொல்லின பிறகு அவர் சொல்றாரு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் உனக்கு சுருக்கமாக நான் சொல்றேன்டாப்பா மைத்ரேயா கிம் பகுனோக்தேன பகு அதிகமாக பேசுவானேன் சங்கேபேணேதமுச்சியதே இப்போ நான் சங்கேபமாக சுருக்கமாக சொல்றேன் என்னன்ன தேவதேஷுண்ணா மா பகவான் ஹரிஹி ஸ்திரீநம் நீஸ்ரீஸ் விஜேய வித்யதே பரம் தேவதிமனுஷு தேவர்களாகட்டும் திக்கு பசு பிர பட்சிகளாகட்டும் பிராணிகளாகட்டும் மனுஷியர்களாகட்டும் பகவான் மனுஷியுமாரி அதில் புன்னாமா புருஷரூபமாக இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமான் ஸ்திரீநாம் நீ ஸ்ரீஷ்ட விஜ்னேயா அதில் ஸ்ரீரூபமாக இருக்கக்கூடியவளை ஸ்திரீ ரூபம்னு புரிஞ்சுக்கோ ஸ்திரீ ரூபமாக இருக்கக்கூடியதை ஸ்ரீன்னு புரிஞ்சுக்கோ இப்போ எல்லா வஸ்துலேயும் புல்லிங்கம் பெருமாள் ஸ்ரீலிங்கம் பிராட்டின்னு ஒரு முப்பது நாற்பது உதாரணத்தை கொடுத்துட்டு அதிகமா சொல்லுவானே சுருக்கமாக சொல்றேன்டாப்பா எல்லாவற்றிலேயும் புல்லிங்கம் எம்பெருமான் ஸ்ரீலிங்கம் பிராட்டின்னு சொன்னவர் கடைசியில் சொல்றார் இது ரெண்டுத்திலயும் வித்தியாசமே இல்லை நான் அயோர் வித்யே பரம் இது ரெண்டுத்துக்கும் புல்லிங்கம் ஆகிற இப்போ என்ன யாகம் தக்ஷிணா அக்னி ஸ்வாஹா பித்ருக்கள் ஸ்வதா இந்திரன் இந்திராணி சிவன் பார்வதி இப்படியெல்லாம் சொன்னாரே இதில் இதுல எங்கேயாவது வித்தியாசம் இருக்கா எங்கேயும் வித்தியாசம் கிடையாது அதனால பிராட்டி வேற பெருமாள் வேறங்கிறதாக நினைத்து கொள்ளாது பெருமாள் தான் பிராட்டி பெருமாள் பல இடங்களில் அவதரிக்கிறான் அப்படி அவன் பல இடங்களில் அவதரிக்கிற பொழுது என்ன சுவாமி அவர் அன்னைக்கு தசரதனாக வந்து அவனுடைய பிள்ளையாக வந்தார்னு சொன்னார் இன்னைக்கு வந்து இப்போ அப்படி சாய்ச்சி இன்றைக்கி என்னமோ அவன் இவனை கம்சன கொல்லறதுக்காக வசுதேவராத்தில் வந்தான்னு சொல்கிறேன்னு எங்கேயாவது கேள்வி கேட்கிறோமோ அப்படி எப்படி நாம் எம்பெருமானுடைய பல அவதாரங்களை பல இடங்களில் பல பிரகாரங்களாக இருக்கிறதாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதில் எந்த விதமான கேள்வியும் ஏற்படுறதில்லையோ அவன் அவதாரத்தில் எங்கே வேணாலும் எப்படி வேண்டாலும் என்னென்ன யோனியுமாயும் பிறப்பான்கிறத ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி அவனுக்கு எந்த விதத்திலேயும் பிரிவு அந்த அவனுக்கு எந்த விதத்திலேயும் வித்தியாசம் இல்லாதவளான பிராட்டியும் ஒரே நேரத்திலேயே பல இடங்களில் இருக்கக்கூடியதான தன்மையை கொண்டிருக்கக்கூடியவள் அவனுக்கு இருக்கக்கூடியதான தன்மைக்கு சேர தானும் ஏற்பட்டிருக்கக்கூடியவள் அப்படிப்பட்டதான பிராட்டியினுடையதான சரித்திரத்திலேயும் அவன மாதிரியான காரணத்தினால் அவள் ஒரு சமயம் இங்கே அவதரித்தாள் இன்னொரு சமயம் இன்னொரு இடத்திலே அவதரித்தாள் அதனால ஒரு சமயம் பார்க்கடலிலே அவதரித்தாள் இன்னொரு சமயம் அவள் பிருகுவினுடையதான புத்திரியாக அவதரித்தாள் என்ன பெருமாளினுடையதான ரூபோ ரூபமோ அதற்கு அனுகுணமான ரூபத்தை அவளும் எடுத்துக்கொள்ளுவாள் எத்பாவேஷு பிச்சக்விதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி அவ காத்துருக்கிறது பெருமாளினுடையதான பாவம் ரூபம் என்னங்கிறது அதற்கு அனுகுணமான ரூபத்தை அவள் எடுத்துக்கொள்ளுவாள் அந்த காரணத்தினால பெருமாளினுடைய புல்லிங்கமானதான தன்மைக்கு சேர அதற்கு நேர் ஸ்திரீலிங்கமாக அதற்கு அனுகுணமான ஸ்திரீலிங்கமாக அவள் அவதரிப்பிறாள் அவளுக்கும் பெருமாளுக்கும் ந அனையோர் வித்தியத்தே பரம் இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் பரம் வித்தியாசம் எதுவும் இல்லைன்னு ஒரு அர்த்தம் எங்களாழ்வான் ஆழ்வான் அழகான ஒரு அர்த்தம் காண்பிச்சார் அனையோகோ ஆபியாம் பரம் ந இவா ரெண்டு பேரை காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற ஒண்ணும் கிடையாது சர்வசிய உபயாத்மகத்துவேபி தத்த தத்திர ஆபிமுகியாதிசய விசேஷாத் அர்த்தவ அன்யாதீனாம் ததாத்மகத்துவம் முக்தம் இவ்வளவு நேரம் நாம் சொல்லி இருக்கக்கூடிய என்ன புல்லிங்க ஸ்ரீலிங்காதிகள் எல்லாம் உண்டோ அது எதெல்லாம் பெருமாளாலேயும் பிராட்டியினாலேயும் வியாபிக்கப்பட்டிருக்கக்கூடியது இவாளுக்குள்ள வித்தியாசம் எதுவும் கிடையாது இவாழ காட்டிலும் உத்கிருஷ்டமானது எதுவும் கிடையாது நாப்பியாம் வித்தியதே நானையோர் வித்தியதே பரம் இவா ரெண்டு பேரை காட்டிலும் பரமான உத்கிருஷ்டமான வஸ்து ஒன்றும் இல்லை இவாளுக்குள்ள எந்த விதமானதான பேதமும் இல்லை பிராட்டியும் பெருமாளும் ஒரு சேர இருந்து கொண்டு ஒரு வஸ்துவை அழகாக நிறம் பெற வைக்கக்கூடியதான தன்மையை செய்கிறார்கள் அப்படிங்கிறதாகச் சொல்லி பெருமாள் பிராட்டி இது ரெண்டும் எந்த விதத்திலேயும் திணைத்தனையும் பெருமாளும் பிரியா பிரியாதவளா திணைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் திணைத்தனையும் திருமகளை விடாதார் அதுனா பெருமாள் ஒரு அகல இல்லேன் இறையும் என்று அப்படிங்கிறதாக இந்த ரெண்டு தத்துவமும் எல்லா வஸ்துக்களிலேயும் புல்லிங்க ஸ்ரீலிங்க ஆக்காரமாக இருந்து தங்களுக்கு மேலே ஒன்று இல்லைங்கிறதாக காண்பிக்கக்கூடியதான் அற்புதமானதான பிரகரணம் பிராட்டியினுடையதான வைபவத்தை சொல்லக்கூடியது பிராட்டியும் பெருமாளும் ஒரே தத்துவங்கிறத காண்பிக்கக்கூடியது சித்தாந்த ஸ்தாபகமானது அதனால் ஒரு வாட்டி நாம் இதை சேவிச்சு விடலாம் அப்படியே சேவிக்கிறேன் நல்ல வாய் நிறைய இதை சேவிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நித்ய வைஷா ஜெகன் மாதா விஷ்ணு பாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி நீதி ரேஷா ஹரிஹி बोधो विष्णुमें बुद्धिर्धर्मसौ सत्क्रिया याष्टा विष्णुम सृष्टि हरी सतोषो भगवान्मीस्तुर्मीय शाश्वती इच्छा श्रीर भगवान कामो श्रीर्भगवान्मो यजसौ दक्षिणात्व आज्याहुतिरसौ देवी पुरोशोजनादना पत्नी शाला मुने लक्षवशो मधुसूदना चितिर्लक्ष्मीर्हरीूप्मा श्रीगवाकुश सामस्वी भगवान उदीति कमलालय स्वाहा लक्ष्मीर्जगन्नाथो वासुदेव हुताशना शंको भगवान्ौरीगौरीजोत्तम मैत्रेय केशव सूर्यस्तभा कमलालय विष्णु पितृगण पदमा स्वधा शाश्वत शाश्वतुष्टिद्रीसर्वात्मको अवकाशोति अवकाशोतिरा शशाङ्क श्रीधरः कान्तिश्रीस्तथैवानपायिनी धृतिर्लक्ष्मीर्जगच्छेष्टा वायुः सर्वत्र गोहरिः जलधिर्द्विजगोविन्दस्तद्वेला श्रीर्महामुने लक्ष्मीस्वरूपमिन्द्राणि गोविन्देवेन्द्रो मधुसूदनः यमश्चक्रधरः साक्षाद्धूमोर्ना कमलालया ऋद्धिश्रीः श्रीधरो देवः स्वयमेव धनेश्वरः गौरी वरुणः स्वयं श्रीर्देवसेसेनादेवसेसेनापति अवस्टंबो गाणिशक्तिर्लक्ष्मीर्जोत्तम लक्ष्मीजो कामीर्मेशोज मुहूर्ज कलात्मं ज्योत्सना लक्ष्मी प्रदीपोजरो हरी, तो प्रदीपो हरी लताूता जगन्माता श्रीर्षुर्द्रुम संजिता विभारीश्रीर्देवजौ देवचक्रगदाधर वरप्रदो वो विषु वधू पद्मनाल नदस्वरूपी नदस्वी भगवांश्रीर्नदीपस्थिता ध्वज पुंडर का कता कमलाल तृष्णाल्मीर्जग लोभो नारायण पर रगस्त्रेय लक्ष्मी गोविंद च किंचा बघुनोक्न संक्षेपेणेद्य से देवीनुष्यषु पुन्ना हरि स्त्रीना श्रीश्च विजेया நானையோர் வித்ய தே பராம் இது ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதமே அம்சே அஷ்டமோத்யாய் மேலே நவமோத்யாயம் துர்வாசர் இந்திரன் இந்த ஸ்ரீனால் தான் ராஜ்யத்தை கூட இந்திரன் பெற்றான்கிறத சொல்லக்கூடியது அத்தியுதமானது கடைசியில் தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுட்டு இந்திரன் ஸ்ரீ ஸ்தோத்திரமும் பண்ண போகிறான் நம்ம நன்னா பிரசித்தமானது அதை நாம் அடுத்த வாரம் சேவிக்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः